ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாண்ட்ரோ ஜிங்க் ரெஸ்டரேஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த வண்டி பார்த்திங்கன்னா 2006 மாடலு. ஸோ கம்ப்ளீட் பெயிண்டிங்காக வந்திருந்தது. பின்னாடி டிக்கி டோர்ஸு, சில பாடி ஒர்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா த்ரூ பிடிச்சிருந்தது. அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமான ஒர்க்கை தான் நம்ம பார்க்குறோம். அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா மெட்டல் பேஸ்ட்டு ஃபினிஷ் ஆகியிருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த கிரே புட்டி அந்த ஃபினிஷிங் எல்லாம் பண்ணிவிட்டு கிரே பெயிண்ட் அடிச்சுட்டு அப்புறம் பேஸ் கோட் அடித்து அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதே கலரை வந்து நம்ம வந்து திரும்பி ரீபெயிண்ட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிளியர் கோட்டு, தென் ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரப்பிங் பாலிஷ் போட்டு இந்த வண்டி டெலிவரி பண்ண போகிற வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஒர்க் எங்கே நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா கணபதி கிரே ஷார்ட் ஆஃப் ஒர்க்கில் தான் நடந்தது, கோயம்புத்தூரில். ஸோ இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா சில இடத்துல த்ரூ பிடிச்சிருந்தது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆங்கிள் கிரைண்டிங் மிஷின் வச்சு நம்ம அதெல்லாம் எடுத்துடுறோம். இந்த வண்டி பார்த்திங்கன்னா சென்னை ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி, பட் ஆனால் கோயம்புத்தூரில் ஓடிட்டுருக்குது. ஸோ இந்த இடத்துலலாம் ஆல்ரெடி ஏற்கனவே ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், பெயிண்ட்டு போகிறதோட கூட சேர்ந்து பார்த்திங்கன்னா நிறைய பவுடர் போகுது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா பழைய மெட்டல் பேஸ்ட்டு அந்த ஐட்டங்கள் எல்லாம் வருது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் வீடியோஸ் எடுத்திருக்கோம். அது போக நம்ம மோஸ்ட்டாக இந்த வீடியோவில் கவர் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா வண்டி வந்து பெயிண்டிங் ஜாபு. அதுக்கு முன்னாடி இந்த எங்கெல்லாம் டேமேஜ்டு அண்ட் இதெல்லாம் பட்டி பார்த்தாங்களோ அந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா நம்ம கிரே பெயிண்ட் பண்ணதுக்கப்புறமான ஒர்க் மட்டும்தான் நம்ம இதில் கவர் பண்ணுறோம். இந்த வீடியோலாம் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு வீக் நடந்த வேலையை வந்து நம்ம முடிஞ்ச அளவு கட் ஷார்ட் பண்ணி ஒரு 16-17 மினிட்ஸில் நம்ம அந்த வீடியோ போஸ்ட் பண்ண நினைக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா எல்லா ப்ராசஸுமே கவர் பண்ண நினைக்கிறதுனால பார்த்திங்கன்னா அந்த வீடியோட லென்த் வந்து ஒரு 16-17 மினிட்ஸ் வருது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் எண்ட் ரிசல்ட் உங்களுக்கு தெரியும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் ஒரு வண்டியோட ரெஸ்டரேஷன் அப்படி இல்லைனா ஒரு வண்டியோட ஃபுல் பாடி பெயிண்டிங் வந்து என்னென்ன ப்ராசஸ் நடக்குது, எப்படி அது வந்து எல்லாம் செய்கிறாங்கன்றதை வந்து மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வண்டியில் வந்து என்சி புட்டி அப்ளை பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாலிஸ்டர் புட்டி, கிரே புட்டி வந்து நம்ம இது பண்ணணும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பேஸ் கோட் அடிப்பாங்க, அதுக்கு மேலே வந்து நம்ம பாடி கலர் அடிப்போம். ஸோ வண்டி வந்து எந்த இடத்துலலாம் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்றதை வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். எல்லா ஆல்மோஸ்ட் எல்லா பேனல்லையுமே வந்து வண்டி ஃபுல்லாகவே வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ வண்டியோட லெஃப்ட் சைட் பார்த்திங்கன்னா ரெண்டு டோர்லேயுமே நிறைய மேஜரான அடி, அதுக்கப்புறம் பேக்கு வீல் ஆர்ச்லேயுமே நம்ம வந்து பண்ணியிருக்காங்க ஒர்க்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் டோர் லெஃப்ட் ஹேண்ட் சைட் கீழேயும் பார்த்திங்கன்னா ரன்னிங் போர்ட்லேயும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ வண்டியோட எல்லா பிளானர்லேயுமே நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம், டோட்டலாகவே ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் அந்த கிரே பெயிண்ட் அடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் வண்டியோட ரிசல்ட்டு. ஸோ என்சி புட்டிக்கு அப்புறம் கிரே புட்டிக்கு போட்டதுக்கப்புறம் இவங்களோட வண்டி ரிசல்ட் இப்படி இருக்குது. ஸோ அதுதான் நம்ம வண்டியில் போட்டிருக்கிறதெல்லாம் வண்டியை வந்து ஒரு ஃபுல் வியூ காமிக்கிறோம். ஸோ இந்த சைடு பாருங்கள், ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஃபெண்டரு, ரெண்டு டோரு, அப்புறம் ரியர் வீல் ஆர்ச் எல்லாமே நம்ம வந்து டச் அப் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், பின்னாடி டிக்கியில் நம்ம தேய்ச்சி எடுத்தது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரே புட்டி போட்டு இருக்குது. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக தெரியும் உங்களுக்கு, ரியர் டிக்கி, அப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைட் வீல் ஆர்ச்சு, ரெண்டு டோரு, டோர் ஆல்மோஸ்ட் ஃபுல்லாகவே கவர் பண்ண மாதிரி இருந்தது. ஸோ பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஃபெண்டர்லேயும் நம்ம டச் இது பண்ணியிருக்காங்க. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் சாண்ட் பேப்பரை போட்டு நல்லா ஈவனாக தேய்ப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து கிரே பெயிண்ட் அடிப்போம் பேஸ் கோட்டு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து எந்த இடத்துலலாம் வந்து நம்ம அந்த கிரே புட்டி அடிச்சிருக்கோமோ அந்த இடத்துல மட்டும் ஃபஸ்ட் கோட் அடிக்கிறாங்க. இது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேஸ் கலர் மாதிரி. ஸோ எந்த இடத்துல மேஜர் ஒர்க் இருக்கோ அந்த இடத்துல மட்டும் நம்ம இப்போ அடிக்கிறோம். பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கே அந்த எந்த இடத்துலலாம் அடிச்சிருக்காங்கன்ட்டு, அந்த டோர் ஒர்க்கு பண்ண இடத்துல அந்த இடத்துலலாம் வந்து
அந்த கிரே இதுக்கு மேலே நம்ம வந்து இப்போ அந்த பேஸ் கலர் மாதிரி அடிக்கிறோம். அதுக்கப்புறமா நம்ம ஈவனாக வந்து எல்லா இடத்துலையுமே ஃபர்ஸ்ட் கோட் கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த இடத்துலலாம் ஒர்க் பண்ணி நம்ம இப்போ வண்டி கிரே கலர் பேஸ் கோட்டில் இருக்கோ அதுக்கு மேலே மட்டும் அந்த ஃபர்ஸ்ட் கோட் அடிக்கிறாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்ப்ரே பெயிண்டிங் வந்து கம்ப்ளீட் வண்டி ஃபுல்லாகவே அடிக்கிறோம். அடித்து முடிச்சுட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளியர் கோட் அடித்து அதுக்கப்புறம் நம்ம கழட்டின ஆக்சசரிஸ் எல்லாமே மாட்டிட்டு நம்ம வந்து வண்டி டெலிவரி கொடுக்குறோம். அதுதான் இந்த ப்ராசஸ்ஸு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஓவர் ஸ்ப்ரே கண்டிப்பாக பெயிண்டிங் பண்ணும்போது ஓவர் ஸ்ப்ரே ஆகும். ஸோ ஓவர் ஸ்ப்ரே ஆன இடம்லாம் நம்ம பார்த்திங்கன்னா ரப்பிங் பாலிஷ் போட்டு தான் அதை கரெக்ட் பண்ணுவாங்க. ஸோ ரப்பிங் பாலிஷ் எல்லா இடத்துலையும் நம்ம போட்டு தான் இது பண்ணுவாங்க. ஸோ இது வந்து நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கோட் வந்து அடிக்கிறோம். வண்டியோட ஃபுல் வண்டி வந்து கலர் வந்து நமக்கு பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஃபெண்டர் எல்லாமே ஃபர்ஸ்ட் கோட் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ரியர் டோருக்கு வருவாங்க. ஸோ இந்த வண்டி ஃபுல் பெயிண்டிங் நான் வந்து கம்ப்ளீட்டாக எடுத்தேனா வண்டி பார்த்திங்கன்னா நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 2 hours வீடியோ போகும். ஸோ அதை கட் ஷார்ட் பண்ணி நம்ம வந்து ஒவ்வொரு பேனலை ஸ்கிப் பண்ணி நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு சைடில் அடிக்கிற பெயிண்டிங் எல்லாமே நம்ம கவர் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் வண்டியோட எண்ட் ரிசல்ட் என்னன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ ஃப்ரண்ட் பம்பர் வந்து செகண்ட் கோட் நம்ம கொடுக்குறோம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் கோட் முடிஞ்சிச்சு, இது செகண்ட் கோட்டு ஃப்ரண்ட் பம்பரு. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா சைடுமே நம்ம டபுள் கோட் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு தடவை திரும்பி கரெக்ஷன் பார்ப்பாங்க. எங்கேயாவது வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஏதாவது குழி தெரியுதான்னு சொல்கிறது கரெக்ஷன் வந்து கண்டிப்பாக பார்ப்பாங்க எல்லா வண்டியிலையுமே. அந்த கரெக்ஷன்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா நம்ம திரும்பி அந்த பேனல் மட்டும் ரீஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து கிளியர் கோட் கொடுப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேலே டாப் அடிக்கிறோம் வண்டிக்கு மேலே. டாப்லேயே பார்த்தீங்கன்னா இந்த வண்டி நல்லா இருக்குன்றதுனால பார்த்தீங்கன்னா அந்த சைடு ஆர்ச் மட்டும் தான் நம்ம அடிக்கிறோம், ஃபுல் டாப் அடிக்கலை. எங்கெங்கே அந்த டோரோட அந்த மிஸ்ஸிங் பார்ட் மட்டும் தான் அடிக்கிறோம். டாப் மோஸ்ட்லி நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி ரியர் டோரு டிக்கி டோர் சொல்லுவோம். ஸோ அதோட டபுள் கோட்டு. கிளாஸு, பிளாஸ்டிக் ஆப்ஜெக்ட்ஸு, லோகோ, அப்புறம் டெயில் லேம்ப், ஹெட்லைட்டு, எல்லா வீல்ஸ் எல்லாமே நம்ம வந்து கவர் பண்ணி தான் அடிக்கிறோம். அப்புறம் பம்பரில் இருக்கிற பிளாஸ்டிக்ஸு, பிளாக் கலர் பிளாஸ்டிக்கும் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்கிங் பண்ணியிருக்காங்க. அது உங்களுக்கு இதில் பார்த்தாலே தெரியும். இப்போ நம்ம வந்து பானட் அடிக்கிறோம். ஸோ பானட்டோட கோட் செகண்ட் கோட்டு. நம்ம வந்து செகண்ட் கோட்டுன்றோம் ஆனால் பட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் ஒரே இடத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு 3-4 கோட் கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் நம்ம வந்து கவுண்ட் வரும். செகண்ட் கோட்டுன்றது வந்து நம்ம 3rd and 4th அடிக்கிற மாதிரி தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் கோட் அடிக்கும் போதிங்கன்னே பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் கோட்லேயே நம்ம வந்து வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா 2 கோட் அடிக்கிற மாதிரி தான். நம்ம ஒரே இடத்துலேயே 2 தடவைக்கு வந்து நம்ம அந்த பெயிண்ட்டை வந்து கவர் பண்ணுவோம். ஸோ செகண்ட் கோட்டுன்றது 3rd and 4th கோட் கவுண்ட்டு தான் அது. ஏற்கனவே சொன்னது போல் பார்த்தீங்கன்னா நம்ம கோட் அடித்தோடனே பார்த்தீங்கன்னா அதில் லைட்டான சின்ன சின்ன புள்ளி தெரிஞ்சுது. ஸோ பானட்டில் வந்து திரும்பி ரீஒர்க்கு. ஸோ அதை பண்ணியிருக்காங்க. அதே போல் ஃப்ரண்ட்டில் ஃப்ரண்ட் பம்பரும் பார்த்தீங்கன்னா ரீஒர்க்கு. அந்த இடத்துல சின்ன சின்ன மைனர் இஷ்யூஸ்லாம் வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கோட் கொடுத்ததுக்கப்புறமா தான் தெரியும். ஸோ அதே மாதிரி ஃபெண்டர்லேயும் ஒரு சின்ன கரெக்ஷனு. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கோட் கொடுத்ததுக்கப்புறமா தான் நமக்கு வந்து க்ளீனாகவே தெரியும் எங்கேயாவது கரெக்ஷன் இருக்குன்றது. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் கரெக்ஷன் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல திரும்பி நம்ம வந்து இது பண்ணிவிட்டு நம்ம கிரே பெயிண்ட் ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்காங்க. இதை தான் நம்ம வந்து திருப்பி கூட அடிக்கிறோம். ஸோ 100% உங்களுக்கு ரிசல்ட் வேணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கோட் அடித்ததுக்கப்புறம் சில இடத்துல வந்து கண்டிப்பாக ரீஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா சின்ன சின்ன மைனூட் மார்க்கிங் வந்து நமக்கு வந்து தெரியாது. பிளாக் கலர் இருக்கும்போது அது ஒரு கோட் கொடுத்ததுக்கப்புறமா தான் தெரியும்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் கோட் அடிக்கிறோம். கிளியர் கோட்டு நம்ம நார்மலாக கலர் கோட்டுக்கும் இதுக்கும் கிளியர் கோட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப புகை பறக்கும், உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஸ்ப்ரே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ப்ரே ஆகும் கிளியர் கோட்டில், அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ வந்து கிளியர் கோட்டு ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் தான் வண்டி வந்து ஷைனிங்காக மாறும், அந்த கலரே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் நமக்கு. ஸோ கிளியர் கோட்டும் வந்து நம்ம வந்து ரெண்டு கோட் கொடுப்போம். ஸோ கிளியர் கோட் வண்டி ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து வண்டி வந்து கம்ப்ளீட் ஒர்க் முடியுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரப்பிங் பாலிஷு, அது அந்த ரப்பிங் பாலிஷ் போடுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மறுபடியும் சாண்ட் பேப்பர் ஓவர் ஸ்ப்ரே ஆன இடத்துலலாம் சாண்ட் பேப்பர் போட்டுட்டு தான் நம்ம வந்து ரப்பிங் பாலிஷ் போடுவோம். அந்த ஸ்டெப்பு நான் இதில் காமிக்கல, இதே வந்து நம்ம பல வீடியோஸ் நம்ம போட்டிருப்போம், ஆல்டோ வீடியோஸு எஸ்டீம் வீடியோஸு, நீங்கள் அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்டோ எஸ்டீம் ரெஸ்டரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெப்பும் நம்ம கவர் பண்ணியிருப்போம். நீங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் நம்மளோட சேனலோட லிங்க் கொடுத்துருக்குறேன், அது கூடவே வந்தீங்கன்னா பல வீடியோட லிங்க்கும் கொடுத்துருக்குறேன். நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோஸ் எல்லாமே தெரியும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கார் ரிலேட்டட் கார் ஸ்பேர் பார்ட்ஸு பெயிண்டிங்கு அப்புறம் சில டூரிஸ்ட் ஸ்பாட்ஸு அதை பற்றின வீடியோஸும் நம்ம வந்து இப்போ ஷேர் பண்ணிட்டு வரோம். சின்ன சின்ன வீட்லேயே நம்மளே என்னெல்லாம் பண்ணலாம் கார் வாஷ் எப்படி பண்ணலாம் அப்படின்ற டிப்ஸும் நம்ம போட்டிருக்கோம். ஸோ வீடியோவில் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம வந்து கிளியர் கோட் ப்ராசஸ் ஃபுல்லாகவே வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா கிளியர் கோட்டோட செகண்ட் கோட்டு. ஸோ வண்டி ஃபுல்லாகவே முடிய போகுது. வண்டி ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம எண்ட் ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அன்மாஸ்க் பண்ணணும், அதுக்கப்புறம் பிளாஸ்டிக்கில் எங்கேயாவது பெயிண்ட் அடிச்சிருந்தது பட்டிருந்ததுன்னா அதை நம்ம வந்து க்ளீன் பண்ணணும். ஸோ டெலிவரிக்கு முன்னாடியான ப்ராசஸும் நிறைய ஒர்க் இருக்குது. பெயிண்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக வந்து வண்டி ஃபுல்லாக வாஷ் பண்ணி வண்டி வந்து டெலிவரி பண்ணணும். அந்த ப்ராசஸ் ஃபுல்லாகவே நம்ம போடலை, ஆனால் வந்து வண்டி வந்து இதெல்லாம் உங்களுக்கு எல்லாமே சொல்லிடுறேன் என்னென்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் இமீடியட்டாக வந்து மோஸ்ட்லி கண்ணாடியில் இருக்கிறது எல்லாமே எடுத்துருவாங்க. அது எதுக்கு ரிமூவ் பண்ணுறாங்கன்னா கிளியர் கோட் அடிச்சுட்டு உடனே ரிமூவ் பண்ணிடுவாங்க மோஸ்ட்லி அந்த மாஸ்கிங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையும் வந்து அந்த கிளியர் கோட் ஃபுல்லாக காஞ்சிடுச்சுன்னா நம்ம பேப்பர் கிழிக்கும் போது மற்ற இடத்துல இருக்க வேண்டிய இடத்துலேருந்து கிழிச்சிட்டு வந்துடும். ஸோ அது வந்து பெயிண்ட்டு வந்துடும் நம்ம கையில். ஸோ அதனால் வந்து எட்ஜஸ் கரெக்டாக இருக்கணுன்றதுக்காக முடித்த உடனே துடைச்சிருவாங்க, அந்த இதை எடுத்துருவாங்க, மாஸ்கிங் எல்லாமே எடுத்துருவாங்க. ஸோ நம்மளோட செகண்ட் கோட் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக முடிய போகுது, எல்லா சைடும் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டி எல்லாம் க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் டெலிவரிக்கு நல்ல புது வண்டி மாதிரி எப்படி இருக்குன்றத பாருங்கள். ஸோ நம்ம வந்து வண்டியை ஒரு ஃபுல்லாகவே ஒரு வாக் அரவுண்ட் பண்ணுவோம் எல்லா ஆங்கிள்லேயும். ஸோ வண்டி கம்ப்ளீட்டாக துடைச்சி முடிச்சிருக்காங்க, ரப்பிங் பாலிஷ் எல்லாம் போட்டு வண்டி நீட்டாக டெலிவரிக்காக இருக்குது. நான் சொன்னேன் இல்லையா எங்கெல்லாம் அந்த பிளாக் கலர் பிளாஸ்டிக்ஸ் வருது இல்லையா சைட் பீடிங்ஸ் அதில் ஏதாவது ஸ்ப்ரே இருந்தால் அதெல்லாம் வந்து தின்னர் போட்டு துடைப்பாங்க, அதெல்லாம் ஆஃப்டர் பெயிண்டிங் ஒர்க்கு. வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் வண்டி புது வண்டி மாதிரி இருக்குது. ஸோ சைட் வியூவு ரியர் வியூ எல்லாமே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதுதான் நம்மளோட வீடியோவோட எண்டுக்கு நம்ம வந்துட்டுருக்குறோம். இந்த பெயிண்டரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருக்குறோம். கார் வந்து டெலிவரிக்கு வந்து ரெடியாக இருக்குது. ஸோ இந்த பெயிண்டரோட அட்ரஸ் அவங்களோட லொக்கேஷன் அவங்களோட ஃபோன் நம்பர் எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். அது எல்லாமே நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், அவங்களோட லொக்கேஷன் கொடுத்துருக்குறோம். ஸோ நீங்கள் இன்னென்ன அரௌண்ட் கோயம்புத்தூர் அந்த சைடில் இருந்தீங்கன்னா நீங்கள் இவரை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ நம்ம வீடியோவில் அடுத்து வர வண்டி இந்த ஷிஃப்ட்டு பக்கத்தில் இருக்க ஷிஃப்ட்டு அது எல்லாமே வந்து பெயிண்டிங்க்கு ஃபுல் ப்ராசஸ்க்கு ரெடியாக இருக்குது. அதெல்லாம் நம்மளோட அப்கமிங் வீடியோஸில் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ வண்டியோட ஃபுல் பெயிண்டிங் நம்ம ப்ராசஸ்ஸை பார்த்துட்டோம். இந்த வீடியோவோட நிறைவு பகுதிக்கும் நம்ம நெருங்கிட்டோம். இந்த வீடியோ வழக்கம் போல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன்.
என்னோடய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புதிய வீடியோ உங்களை வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ குட் டே.